அருகே மாதான முத்துமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா 5000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மாதானம் கிராமத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு துண்டு துண்டுகளாக வெட்டி போடப்பட்ட புளிய மரங்கள் மீண்டும் துளிர்ந்து மரமாக வளர்ந்து இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது. இந்த மரமே இந்த கோவிலின் தல விருட்சமாக இருந்து வருகிறது. இந்த கோயிலில் வருடந்தோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் தீமிதி திருவிழாவில் 5000-க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். தமிழகத்தில் உள்ள அம்மன் கோயில்களில் இங்கு நடைபெறும் தீமிதி திருவிழாதான் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர். இந்த வருடத்திற்கான தீமிதி திருவிழா ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் காப்பு கட்டிக்கொண்டு சுமார் 5000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருகிலுள்ள புதுமண்ணி ஆற்றில் நீராடி காவடி கரகம், பால்குடம் எடுத்து வந்து அம்மன் கோவில் அருகே உள்ள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் பக்தர்கள் பாடை கட்டி இழுத்தும், கால் கை உள்ளிட்ட உருவ பொம்மைகளை வாங்கி வைத்தும், கண்ணடக்கம் செலுத்தியும், மாவிளக்கு மற்றும் பொங்கல் வைத்தும், அங்க பிரதேசனம் செய்தும் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர். விழாவில் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்து சுமார் 40,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் தருமையாதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி சிதம்பரம் மற்றும் சீர்காழியிலிருந்து மாதானத்திற்கு சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் நடராஜன் மற்றும் விழா குழுவினர் கிராம மக்கள் சார்பில் செய்திருந்தனர்.